உலகமெல்லாம் இருக்கிற ஷீழ மீடியா இரத்த உறவுகளே அன்பு வணக்கம் நாம் பல்வேறு வரலாற்று ஆய்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தாலும் கூட நம் மனதில் இன்றைக்கும் ஒரு சோக வலுவாக அமைந்திருக்கிறது கனியாமூர் பள்ளி தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம் ஒரு பக்கம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டிருக்கிறது குற்றநகல் அறிக்கை அவ்வாறு அமைந்திருக்கிற விதங்கள் எல்லாம் ஒருதலை பட்சமானது சிறப்பு புலனாய்வு பிரிவு என்கிற சிபிசிஐடி கேவலங்கட்ட மானங்கட்ட அந்த பிரிவு தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறது அதிலே தண்டச்சம்பளம் வாங்கிய அம்பேத்கர் என்கிற ஒரு அரசு அதிகாரியும் தனலட்சுமி என்கிற அதிகாரி எல்லாம் போற தாண்டவமாடி இருக்கிறார்கள் கொழுத்து தின் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் சமைத்து போட்ட சோரை சாப்பிட்டு விட்டு அந்த பள்ளிக்கூட சண்டாளர்களுக்கே துணையாக நின்றிருக்கிறார்கள் ஆளுகிற அரசு இயந்திரமும் ஏற்கனவே ஆண்ட அதிமுகவும் இந்த விடயத்தில் இரட்டை கபட நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்றாட நிகழ்வுகளாய் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிதான் குற்ற நகல் அறிக்கையை பற்றி விவாதிப்பதற்கு நீதிமன்றம் நமக்கு சான்று வழங்கியிருக்கிறது நேரம் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் குற்றநகல் அறிக்கைக்குள் இருக்கிற தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை போலியானவை அருவறுக்கத்தக்கவை கருவறுக்கக்கூடியவை என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்கிற அடிப்படையில் தான் நமது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இரண்டு முறை வாய்தாவை தள்ளி வைத்திருந்தார்கள் இருபத்தி இரண்டாம் தேதி வந்தாலும் தள்ளி வைப்பார்கள் மாற்று கருத்து இல்லை ஏனெனில் ஒருதலைபட்சமான விசாரணை குழு அகற்றப்பட வேண்டும் புதிய தனிநபர் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே விசாரணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்கள் ஆகையால் அது ஒரு புறம் சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் பார்த்தோமே தங்கை இறந்த பதினைந்து நாட்களுக்குள் தங்கை எவ்வாறு இறந்தார் எப்படி இறந்தார் அதற்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பதை அறியும் வகையில் ஒரு யூடியூப்பர் கார்த்திக் பிள்ளை என்கிறவன் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொலையை பேசியிருப்பான் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பள்ளி நிர்வாகம் அவனுக்கு பல லட்சங்களை கொடுத்ததற்கு பிறகு அப்படியே பல்ட்டி அடித்து தங்கை ஸ்ரீமதியையும் அவருடைய தாயாரையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் தொடர்ந்து பேசி வந்தான் அவர்களை மட்டுமல்ல அந்த மாணவி இறப்பிற்கு காரணம் கேட்டவர்களான மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திராவிடமணி போன்றவர்களை மிகவும் இழிவாக கேவலமாக பேசி வந்தான் என்னை தீவிரவாதி என்றான் பயங்கரவாதி என்றான் வி ராக்கர்ஸ் வடிவேலு போன்றவர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தினான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணனை அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி யூடியூப்பில் பதிவு செய்தான் அதோடு மட்டுமல்ல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் பிரிவை கேடு கெட்டவர்கள் கேவலம் கெட்டவர்கள் மாதர் சங்கம் அல்ல என்றெல்லாம் ஒரு பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை கூட மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற யூடியூப்புகளில் அவன் பதிவிட்டான் இதிலே பல்வேறு ஆளுமைகளை அவன் கொச்சைப்படுத்தி இருப்பது மட்டுமல்ல இருப்பான் அவனை கண்டித்து வருகிற ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டத்தின் தலைநகராம் கடலூரில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே மாதர் சங்கம் அமைப்பும் மற்றும் மக்கள் பணி செய்யக்கூடிய தோழர்களும் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் பாசரையும் இன்ன பிற அமைப்புகளும் துணை நின்று பிரமாண்டமான அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளை என்கிற காட்டி கொடுப்பவனை கைது செய்யக் கோரி வேப்பூர் காவல் நிலையத்திலே புகார் மனுவை சகோதரி செல்வி அவர்கள் அளித்தார்கள் அடுத்து கடலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவரிடம் ஒரு மனுவை அளித்தார்கள் அதற்கு பிறகு டிஐஜியாக இருந்த சைக்கிள் ஓட்டி சைலேந்திரபாவிடம் கூட ஒரு மனுவை அளித்தார்கள் எந்த பதிலும் இல்லை எந்த கைது நடவடிக்கையும் இல்லை ஏனென்றால் ஆளும் அதிகார வர்க்கம் அவனுக்கு துணையாக நிற்கிறது காரணம் காசு பணம் ஆகையால் வருகிற ஐந்தாம் தேதி மாதர் சங்கம் முன்னெடுக்கிற இந்த அறப்போராட்டம் வெல்லும் என்று நாம் நம்புவோம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இவ்வாறு கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிற அந்த யூடியூப்பரை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய குரலாக ஓங்கி உயர்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வருகிற ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி தங்கை ஸ்ரீமதியினுடைய பதினெட்டாவது பிறந்தநாள் விழா அவர் பிறந்த பெரியனசில் ஒரு கிராமத்தில் கொண்டாடப்படுகிறது அந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பொது இடங்களில் ஆயிரக்கணக்கான மரங்களை மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகையான செய்திகள் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது ஆகையால் தமிழர்கள் அனைவரும் ஆகஸ்ட் பதினிரெண்டாம் தேதி பெரியநசலூர் கிராமத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் தங்கை ஸ்ரீமதியினுடைய பதினெட்டாவது பிறந்த நாளை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஏனென்றால் மணிமண்டபத்தை மிகச்சிறப்பாக ஜூலை பனிரெண்டில் அவர்கள் திறந்து கண்ணீர் மல்க அஞ்சலியை செலுத்திய காட்சி நாம் நேரில் பார்த்தோம் அதேபோல் அவள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட நாளும் கொண்டாட வேண்டும் என்று உலகத் தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்த வகையில்தான் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தங்கை ஸ்ரீமதிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தர வேண்டும் என்று தங்கை ஸ்ரீமதியினுடைய பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் களத்தில் நாம் நிச்சயமாக கலந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் தமிழர்களே தங்கை ஸ்ரீமதியினுடைய நீதி பயணத்தில் மற்றொரு விடயமாக சந்திக்கிற இடமாக பெரியனசூர் கிராமம் அமையும் என்றே நாம் நம்புவோம் அடுத்ததாக தங்கை ஸ்ரீமதியினுடைய வழக்கு விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு வர இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி அடுத்த நேரலையில் நாம் கண்டிப்பாக பேசுவோம் நன்றி